Chettinad Pool House at Pollachi. Best farm stay. Enjoy your holidays. 1 acre farmhouse. Home foods. Rent 25,000. Special offer 20,000. Amenities swimming pool, play area, campfire, etc. For booking, contact 90924-2377. 95140-40777. நாடாளுமன்ற தேர்தல் பணி தீவிரப்படுத்தி வரும் நிலையில் திமுக சார்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது தொடர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகம் மற்றும் புதுவையை சேர்த்து 10 இடங்கள் கொடுக்கப்பட்டது. எனவே தற்போது 12 இடங்களை காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கிறது. ஆனால் திமுகவோ 7 இடங்களை கொடுக்கவே திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் தொடங்கியது. அப்போது தாங்கள் விரும்பும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் எந்தெந்த தொகுதி என்ற பட்டியலை காங்கிரஸ் கட்சி வழங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக இரண்டு தரப்பிலும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் பிப்ரவரி 3 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் பிப்ரவரி 4 மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுகவுடனும் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் அப்போது பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தெரிகிறது. மேலும் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இதேபோல கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் இடம்பெறவுள்ளது. எனவே இந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை கொடுக்கப்படும் என்ற தகவல் திமுக வட்டாரத்திலிருந்து வெளியாக உள்ளது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு 7-8 தொகுதியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதியும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதியும், அதில் 1 தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என தெரிகிறது. இதேபோல மதிமுக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கு 1 தொகுதியும் வழங்கப்பட உள்ளது. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு தென் சென்னை மற்றும் கோவை தொகுதி வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.